Hi friends, Assalamualaikum. Innu nama iniki innoru vlog la sandhikiram. So iniki nama enna vlog paakaporamna iniki vandu or shopping vlog dhaan vandu na upload pannirukken. So iniki nama enga shopping vandirukrom appadina Sg Wang Plaza Bukit Bintang ta vandirukrom. So idu vandu romba or famous ana tourist place inda Bukit Bintang. Inga vandu romba famous ana or mall dhaan vandu inda Sg Wang Plaza. So nama iniki vandu inga dhaan vandirukrom shopping. So enna nama iniki shopping panna porom enna vaanga porom appdin vandu inga video va thodarndhu paatha தெரியும். ஸோ இப்போ இந்த மந்த் வந்து கிறிஸ்மஸ் மந்த்து. ஸோ எந்த பிளேஸில் பார்த்தாலும் வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி வந்து மால் அப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் மரம் வச்சு ரொம்ப டெக்கரேஷன் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. இதுங்க மலேசியாவில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிறிஸ்மஸுக்கு மட்டும் இல்லை, என்ன ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் இந்த மரத்தை வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறேன் நம்ம வீடியோவில், என்ன ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து செலப்ரேஷன் நடத்துவாங்க அப்படின்னு. ஸோ அதே மரத்தை வந்து இன்றைக்கி இங்கே வந்து அந்த கிறிஸ்மஸ் மரத்தெலாம் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன வாங்க வந்திருக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்த உடனே வந்து இப்போ கோக்கனட் வாட்டர் வந்து வாங்க வந்திருக்குறோம். இங்கே வந்து இந்த மாதிரி வந்து நல்லா இது ரெடி பண்ணி உடனே வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணுறது மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரோ யூஸ் பண்ணி வந்து நம்ம உடனே வந்து ட்ரிங்க் பண்ணலாம். இப்போ இந்த மாலில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து சாக்லேட்டெலாம் வந்து அந்த மாதிரி வந்து பேக் பண்ணி அழகாக கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருக்குறாங்க. கிறிஸ்மஸ் டைமில் வந்து அந்த மாதிரி சாக்லேட் வந்து கிஃப்ட் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதுக்காகத்தான் வந்து இவ்வளோ ஒரு அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாலுக்கு வெளியே வந்து மினியன் பொம்மையெல்லாம் வந்து அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. இந்த பொம்மை வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பிடிச்சமான ஒன்று. ஸோ அந்த மாலுக்குள்ளே வந்து நம்ம என்டர் ஆகுமே வந்து குட்டி குட்டி ஷாப் இருக்குது. குட்டி குட்டி ஷாப்னு சொல்ல முடியாது, குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மால் ஷாப் தான். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து டூரிஸ்ட்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமான திங்ஸுங்க இருக்கும். அந்த நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நம்ம வந்து நினைவாக நம்ம வந்து ஒரு ஞாபகமாக வந்து வாங்கிட்டு போகிறதுக்குள்ளது முக்கியமாக வந்து அந்த கேஎல்சிசி டவர், அது வந்து அந்த கீச்செயின் மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து டவர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அங்கே நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்தது எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து நம்ம பிளேட்டு சிராமிக்கில் உள்ள பிளேட்டு இந்த மாதிரி கிளாஸ் இந்த மாதிரி வாங்கலாம்னு தான் வந்து வந்திருக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஷாப்புக்கு வந்து வந்திருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் வந்து கிறிஸ்மஸ் மரம்லாம் வச்சு டெக்கரேஷன் செஞ்சு நல்லா அழகாக வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்டா வந்து அந்த பிளேட்டு தான் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். டின்னர் பிளேட்டு அப்புறம் வந்து கிளாஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே சிராமிக்கில் தான் இருக்குது, வேறு மாதிரி இருக்காது. இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம்னால் வந்து ஆஃபர்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சில ஒரு செட்டு அப்படியே வந்து ஒரு டின்னர் பிளேட்டு செட்டு வந்து என்ன ப்ரைஸு அப்படின்னு வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஓடிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபரான ப்ரைஸ்லேயும் வாங்கலாம். அப்புறம் வந்து புதிய டிசைன்லாம் வந்து இப்போ நிறைய வந்திருக்கோம். இப்போ நான் என்ன பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பவுலு. ஸோ நிறைய டிசைன் இப்போ வந்து வந்திருக்கு. நான் ஏற்கனவே போயிருக்கும்போது முன்ன ஒரு டைம் வந்திருக்கேன். ஸோ அதை கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் டைம் வந்திருக்கிறேன். ஸோ அப்போ இருந்ததை விட வந்து இப்போ வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது. இப்போ இந்த டின்னர் செட்டெலாம் வந்து செட்டாகவும் இருக்குது, அதாவது வந்து பவுலு அப்புறம் கிளாஸு அப்புறம் வந்து டின்னர் பிளேட்டு இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து ஒரு செட்டாகவும் இருக்குது. அப்படி நம்ம வாங்கலை அப்படின்டா வந்து தனித்தனியாகவும் இருக்குது, அதாவது வந்து பவுலு ஒரு டிசைனு அப்புறம் வந்து டின்னர் பிளேட்டு ஒரு டிசைனு அந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரே கலரில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் டிசைன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கூட எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வந்து நம்ம ஒரே மாதிரி டிசைனு ஒரே மாதிரி கலர் வேணும் அப்படின்னு வந்து நம்ம சூஸ் பண்ணால் இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நான் பார்த்துட்டு இருக்கிற பிளேட்டோட ப்ரைஸ் வந்து பல மாதிரி இருந்தது, அதாவது வந்து 9 ரிங்கிட்ட 9 வெள்ளியில் இருந்து அதுக்கு மேலே வர இருக்குது, 19 வெள்ளி 29 வெள்ளி அந்த மாதிரி இருக்குது. அதோடய வெயிட்டு வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரே வெயிட் இல்லை, ஒவ்வொரு சிலது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஒவ்வொரு சிலது வந்து அவ்வளோ வெயிட் இல்லை. இப்போ நான் எடுத்து காட்டுறதுலாம் வந்து நம்ம கிரேவிலாம் வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். நம்ம வீட்டில் சமைச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம டைனிங் டேபிளில் வைக்கும்போது நம்ம சர்வ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி நம்ம பவுல், அதாவது வந்து இது வந்து பவுல்னு சொல்ல முடியாது,
அதுக்கு ஒரு பேர் இருக்குது ஸ்பெஷலாக, பட் அது என்ன நான் மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணால் வந்து நம்ம டைனிங் டேபிளில் வைக்கும்போது வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிளேட்லாம் வந்து 29 ringgit அந்த மாதிரி ப்ரைஸு. அப்புறம் குட்டி குட்டி பவுலும் இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது, 3 வெள்ளி அதாவது வந்து 3 ringgit அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நடுத்தரத்தில் உள்ள பவுல் வந்து 10 ringgit அதாவது வந்து 9 ringgit 90 cents அந்த மாதிரி ப்ரைஸில் ரேஞ்சில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற டிசைனை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ரெண்டு மாதிரி இருக்குது. ஒன்று வந்து பிளேனாக இருக்குது கலர்ஃபுல்லாக, இன்னொன்று வந்து நல்லா ஃப்ளவர் டிசைனில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான டீம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இயர் வந்து நம்ம வந்து க்ரீன் பை யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த ப்ளூ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சில பேருக்கு வந்து ஒரு தாட் இருக்கும். அது முக்கியமாக வந்து இப்போ வந்து நியூ இயர் வந்து வரப்போகுது. ஸோ நியூ இயருக்கு வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து டீம்லாம் வந்து சூஸ் பண்ணி வந்து வேறு இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, டீம் கலரே வந்து டோட்டலாக வந்து சில பேர் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து டின்னர் பிளேட் இதெல்லாம் வந்து ஒரே டீம் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னா வந்து கலர்ஃபுல்லாக உள்ள ஒரு பிளேட்டு தான் வந்து வாங்க வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக நான் தான் வந்து எப்போதும் வந்து ஒயிட் கலரு இல்லைண்டா வந்து கோல்டு கலர் டீம் அந்த மாதிரியே வந்து பொருட்கள் வந்து ரொம்ப வந்து தேடுவேன். பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஷாப்பில் வந்து அந்த மாதிரி வந்து எல்லா சாய்ஸும் கிடைக்காது. பட் இங்கே வந்து இன்றைக்கி வந்து எல்லா சாய்ஸும் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒயிட்டு டீம் இருக்குது, பிளாக் டீம் இருக்குது, அப்புறம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் கோல்டு கலர் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா கலருமே இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நான் வெள்ளை கலரில் உள்ளது அதாவது வந்து ஒயிட் கலர் டீம் வந்து நான் வந்து இன்றைக்கி கவர் பண்ணலை. ஏன்னா வந்து நான் வந்து இன்றைக்கி அந்த கலர் வந்து வாங்க வரல. ஸோ அதனால் வந்து நான் அதை கவர் பண்ணலை. கலர்ஃபுல்லாக கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு வந்து நம்ம கலர்ஃபுல்லாக உள்ள பிளேட்டுகள் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் கலர் கலெக்ஷனு. ஸோ ரொம்ப பேருக்கும் சொல்ல முடியாது, மேபி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் கலெக்ஷன் வந்து பிடிக்கும். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் கலெக்ஷன் வந்து இது வரைக்கும் வாங்கினதில்லை, அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ வந்து பிளாக் கலர் மட்டும் இல்லை, ஒயிட் கலர் கலெக்ஷன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அது பக்கத்துலேயே அதாவது வந்து பிளாக் கலர் கலெக்ஷன் பக்கத்துலேயே வந்து ஒயிட் கலர் டீமும் அந்த மாதிரி கலெக்ஷனும் இருக்குது. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா கெசரோடு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அவனில் வச்சு யூஸ் பண்ணலாம், அந்த ஜூடு தாங்கிறதுக்குள்ளது அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு சிராமிக்கு. இந்த கெசரோட டிசைனை பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து அந்த மாதிரி வந்து நல்லா ஒயிட் கலரில், அதுக்கப்புறம் வந்து ஒரு கலரோ ஒரு ப்ளூ கலரோ இல்லை வந்து ஒரு க்ரீன் கலரோ அது மாதிரி வந்து டிசைன் போட்டிருக்குது. இன்னொன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கலராகவே இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக எல்லோ கலர் இல்லை வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து டிசைன் போட்டிருக்குது. ஸோ ரெண்டு மாதிரி இருக்குது. இது வந்து 11 வெள்ளி 90 காசு போட்டிருக்கு. இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத விட வந்து இந்த ஒயிட்டில் டிசைன் போட்டிருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து பவுல் கலெக்ஷனு, சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரை இருக்குது. இப்போ நம்ம இந்த சைடு பார்த்துட்டு இருக்கிறது வந்து பவுலு தான். இதெல்லாம் வந்து பொஹேமியன் ஸ்டைலு பவுலாம், ஆனால் டிசைன் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு ஹேவியான டிசைன் கொடுத்துருக்கு. அதோட கலரும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ளூ கலரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ப்ளூ கலரு. ஸோ அதே வந்து மிக்ஸ் கலர் இருக்குது, ரெட்டு கலரு அப்புறம் ப்ளூ அப்படி 2-3 கலரு சேர்ந்தது மாதிரி இருக்குது. பட் எனக்கு வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது.
இப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து சோஸ் பவுலு, அதாவது வந்து நம்ம சோஸ் வந்து ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு உள்ள பவுலு. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஆஃபரில் வந்து ப்ரைஸ் ஓடிட்டுருக்கிறதுனால வந்து ப்ரைஸ் வந்து நல்லா சூப்பரான ப்ரைஸாக இருக்குது. ஒரு பீஸ் வந்து 2.99 காசு அந்த மாதிரி போட்டிருக்கு, 3 போட்டிருக்கு ஏறக்குறைய. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு தெரில, மேபி எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, மேபி ஒரு 4 இல்லை 5 அந்த மாதிரி இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் தெரிலன்னு, இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து ஆஃபர் டைமில், ஸோ ஆஃபர் ப்ரைஸ் தான் வந்து அங்கே எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது. இது வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பலவிதமான கலரில் இருக்குது, ஹேவியான ஃப்ளவர் போட்டு ஹேவியான டிசைன் போட்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே வந்து டின்னர் பிளேட்டு, அப்புறம் வந்து கிளாஸு, இதையெல்லாம் விட வந்து இந்த மாதிரி கெசரோல் தான் வந்து நிறைய இருக்குது, ரொம்ப சாய்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து அமலில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வந்து தேடுவாங்க. முன்னே நாங்கள் கூட ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி டிசைனை வந்து நிறைய தேடி இருக்கிறோம். இதுவும் வந்து எல்லா ஷாப்லேயும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கும். பட் வந்து பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரிஜினல் சிராமிக்கில் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இங்கே வந்து நமக்கு சாய்ஸ் மட்டும் இல்லை, கலரும் ரொம்ப இருக்குது. அதான் வந்து நம்ம நிறைய வந்து சாய்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிசைன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு லுக்கில் இருக்குது. இது வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கி வைக்கலாம், நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வாங்கலாம். பார்க்குறதுக்கு வந்து நல்லா லக்ஸரியாக தெரியும். சில பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் வந்து அழகுக்காக வந்து வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட வந்து வாங்கலாம். ஸோ இப்போ கீழே நம்ம இதெல்லாம் வந்து கீ சைடில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி டின்னர் செட்டு பிளேட், இதெல்லாம் வந்து ஒரு செட்டாக இருக்குது. எல்லாமே வந்து சின்ன பவுலருந்து பெரிய பவுலு, அதுக்கப்புறம் வந்து கேசரோ, அப்புறம் வந்து பிளேட்டு, எல்லாமே வந்து செட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு டீம் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு செட்டாக எல்லாமே ஒரே மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நம்ம ஷாப்பிங்கை முடித்தாச்சு. பட் நான் என்னென்ன நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டலை. பட் இன்றைக்கி காட்டலைன்னா பரவாயில்லை, இன்னுமே வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, ஸோ எந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு வந்து அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம வீடியோ வந்து எண்டிங் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்தடுத்த உள்ளவங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்புடன் ரோசினா, பை பை.